தோத்துறங்க. ஒருத்தர் சர்ச்சுக்கு வெளியே நின்றுக்கிட்டு நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சிகரெட்ஸை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, நம்ம நிறையா ஸ்மோக் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். ஆண்டவரே, இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்திலிருந்து, சிகரெட் பிடிக்கிற பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாருங்க, சிகரெட் பழக்கத்தை என் கிட்டேருந்து எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாராம். உடனே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, தம்பி சிகரெட்டு உன்கிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், ஆண்டவரே அது என்கிட்ட தான் இருக்குது, அப்போ நான் எடுத்து போடணுமா நீ எடுத்து போடணுமான்னு ஆண்டவர் கேட்டாராம். உடனே அந்த தம்பி, நான் தான் ஆண்டவரை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசாக அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பைத்தொட்டியில் அதை தூக்கி வீசி எரிஞ்சு அண்ணியோடு அந்த பழக்கத்தை அவர் விட்டுட்டாராம். அதை முழுமையாக விட்டு விடுதலை பெறும்படி தேவன் பிறகு அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தாராம். இன்றைக்கு கூட நிறைய பேர் தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களை அவங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டு வலியோடும் வேதனையோடும் பல வகையான துக்கத்தோடும் குற்ற உணர்வோடும் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரே எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, முதல்ல விட வேண்டியதை அவங்க தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தானியேல் பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் தான் முதல்ல தீர்மானம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் எடுத்த தீர்மானத்தில் அவன் உண்மையாக இருக்க தேவன் அவனுக்கு இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் பாராட்டினாரு. நீங்களும் இன்னைக்கு விட வேண்டியதை தயவு செய்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் விட்டதை பிடித்து கொள்ளக்கூடாத அளவுக்கு உண்மையாக இருக்க தேவன் உங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் தந்தருள்வார். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.